ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா வரதராஜன் தலிகை. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் லன்ச் மெனு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லன்ச் மெனு, பட் எல்லாமே ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஐட்டங்கள். இது வந்து தயிர் சாதம், எல்லாருமே செஞ்சிடலாம் ஈஸியாக. பக்கத்தில் இருக்கிறது தக்காளி தயிர் பச்சடி, இது இதுக்கு காம்பினேஷன். இது வந்து இதுக்கு காம்பினேஷன் என்னன்னு பார்க்கலாம். இது கருவேப்பிலை பொடி, இது நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் வீடியோவில். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவரில் சாதம் வச்சா இதையும் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் வேகிற நேரம் இந்த தக்காளி தயிர் பச்சடியும் செஞ்சிடலாம். இது வந்து வெண்டைக்காய் தான். ஒரு வெயில் காலத்தில் தயிர் சாதத்தோடு இந்த வெண்டைக்காயை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது வந்து காரம் இல்லாமல் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப மூளைக்கெலாம் ரொம்ப நல்லது வெண்டைக்காய். எல்லா குழந்தைங்களுக்குமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். தக்காளி தயிர் பச்சடி ஒரு 2-3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது வந்து இதுக்கு காம்பினேஷன் ஆயிரும். ஸோ நம்மளோட வேலையும் சுலபம். எல்லா ஊட்டச்சத்துக்குமே வந்து இதில் இருக்குது. இந்த கருவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 டீஸ்பூன் எண்ணெய் தாராளமாக, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/4 கிலோ வெண்டைக்காய். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் காஞ்சிட்டு இருக்கு, இதில் எண்ணெய் விட்டுறோம். எண்ணெய் காஞ்சோடனே உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடுகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுல காரம் சேர்க்க போறதில்ல. உளுத்தம் பருப்பு பொரியா இருந்த நேரத்துல நம்ம வச்சிருக்க இந்த மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம். இந்த கையிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் இந்த உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணிட்டு நம்ம இறக்கினா போதும். நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த வெண்டைக்காய் எப்போ வேணாலும் எந்த சீசனில் வேணாலும் கிடைக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சென்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. தேங்க்யூ.